ஹலோ எவ்ரி ஒன், அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன, அதாவது அல்சைமர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிசீஸ், அது வந்து ஒரு நோய். இந்த நோய் வந்து யாருக்கு வந்து வரும், இது வந்து இந்த நோய் வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அதாவது அல்சைமருங்கிறது வந்து ஒரு வகை டிமென்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஞாபக மறதி ஏற்படும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அல்சைமருங்கிறது பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நரம்பியல் கோளாறு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மூளையை தான் வந்து பாதிக்கும், அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய அந்த ரெண்டு செல்களுக்கு இடையில் உள்ள புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக வந்து படிய மூளையில் உள்ள நச்சு பொருட்கள் அதெல்லாம் வந்து வெளியிலேயே ஏறாது. ஸோ அதனால் வந்து மூளையில் வந்து ஞாபக மறதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி வந்து ஏற்படுறது தான் வந்து இந்த அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரும்பாலும் யாருக்கு வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள், அதாவது ரொம்ப வயசானவங்களுக்கு தான் இந்த அல்சைமர் நோய்ன்றது வந்து பாதிக்கக்கூடும். அதாவது இந்த நோய் வந்து வந்துச்சுன்னா அவங்களுடைய பேரே வந்து ஞாபகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பொருள் வந்து இந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்த வந்து மறந்து வேற ஒரு இடத்துல கூட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வந்து முன்னாடி மாதிரி வந்து அந்த ப்ராப்பராக வந்து போடக்கூட முடியாத ஒரு ரொம்ப ஞாபக மறதியால் பாதிக்கப்படுறது தான் வந்து இந்த அல்சைமர் நோயின்றது. ஸோ இந்த அல்சைமர் நோய் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப முதியவர்களுக்கு தான் ஏற்படும். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன், அதாவது முதியவர்களுக்கு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அல்சைமர் நோய் வந்துச்சுன்னா இந்த நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் எப்படி, இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தலையில் வந்து அடிபடும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசான பின்னாடி இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, வயசான பின்னாடி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த அறிகுறியாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளமும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. பட் இந்த அல்சைமர் நோய் வந்துச்சுன்னா இது வந்து முழுமையாக வந்து க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப வயசானவங்களுக்கு தான் இந்த அல்சைமர் நோய் வரும். ஏன்னா வந்து அந்த மூளையில் உள்ள அந்த நச்சு பொருள், அதாவது கழிவு பொருட்கள்லாம் வந்து வெளியில் போகாமல் அப்படியே வந்து ஸ்டோராகி இருக்கிறதுனால அந்த மறதி வந்து ஞாபக மறதி வந்து அதிகமாக இருக்கும். நினைவில் வந்து எதையுமே வந்து வச்சுக்க முடியாது. ஸோ யாராச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை வந்து சீக்கிரமாக வந்து மறந்துடுவாங்க. பட் பழைய அந்த இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா அல்சைமருங்கிறது ஒரு ஞாபக மறதி உடைய ஒரு நோய் தான் வந்து இந்த அல்சைமர். இது வந்து நரம்பு பிரச்சனையால் வருது, அது வந்து மூளையில் வந்து வரக்கூடிய ஒரு நோய் தான். இதை வந்து முழுமையான க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த அல்சைமர் நோய் வந்து வயதானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு சில மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் இருப்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.